இங்கே வருகை தந்திருக்கும் என் கம்மாள் கூட இரத்த உறவுகளை வருக வருக அன்போடு வரவேற்கிறேன். வீழ்வது நானாக இருந்தாலும் ஆழ்வது வாழ்வதும் என் சமுதாய பணியை மீண்டும் தொடர என் சமுதாய இரத்த உறவுகளை நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். சிம்பிளா சொல்ல போனா நம்ம சமுதாயம் ரொம்ப பின்னிங்க போயிருக்கு, எல்லாத்துக்குமே தெரியும். நிறைய அமைப்பு கட்சி சங்கம் எல்லாம் வச்சிருக்காங்க, ஆனா யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. பிரச்சனை மட்டும் ராஜாவும் தெரியும், மத்தபடி சமுதாயத்துல பிரச்சனை ஒரு பேரும் வர மாட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால இனி வருங்காலத்துல நம்ம சமுதாயத்தில் உள்ள பெண் பிள்ளைகளையும் பசங்களையும் படிக்க வைக்கக்கூடிய ஒரே தகுதி உள்ள சமுதாயம் நம்ம தான். அதை பார்க்கக்கூடிய கடமை நம்மளுக்கு தான் இருக்கு. இளைஞர்கள் கவனமா நீங்க இருங்க. எந்த அரசியல் கட்சியும் சரிதான், எந்த அமைப்பும் சரிதான், அங்க கூப்பிடுறாங்க இங்க கூப்பிடுறாங்க போவாதீங்க. தயவுசெய்து நம்மளுக்கு நம்ம அரசியலை உருவாக்கும் அந்த தகுதி நம்மளுக்கு இருக்கு. ஏன்னா நான் முழுக்க முழுக்க உங்களை நம்பிதான் இறங்கி இருக்கேன் அண்ணன் கடத்துல. அதனால என் சமுதாய உறவர் எல்லாருமே இன்னும் ஒற்றுமையா நான் எதிர்பார்க்கேன். இப்போ நிறைய மாவட்டம் வந்திருக்காங்க, நம்ம அருப்புக்கோட்டை ரெட்டியார்பட்டில இருந்து ராஜா ஒரு டீமோட வந்திருக்காங்க, ராஜாபாளத்துல இருந்து என் தம்பிமார்கள் வந்திருக்காங்க, கோயில்பட்டி இந்த மாதிரி எல்லா ஊர்லயும் வந்திருக்கீங்க. உங்களுக்கு அண்ணா வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை அது மட்டும்தான், எதற்காகவும் எந்த ஒரு சமயத்திலையும் அடிபணிஞ்சு கைகட்டு நிக்காதீங்க. ஏன்னா முதல் உள்ள ஆசாரி வேற, இப்ப உள்ள ஆசாரி வேற. அங்க அண்ணன் அவனுக்கு என்னோட லைஃப்ல யாரும் வரக்கூடாது. ஆமா, நம்மளால முடிஞ்சா ஒரு நாலு பேரை படிக்க வைக்கணும், நாலு பேரை நல்லது செய்யணும், அதை மட்டும்தான் செய்யணும். நம்ம சமுதாயத்துல நிறைய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் சொல்லலாம், நிறைய கதை போட்டு பேசிட்டு இருக்கலாம். நம்ம சமுதாயத்தில் உள்ள பிள்ளைகளை நம்ம மிகவும் கவனமா பாதுகாக்கணும். அது மட்டும் இல்லாம வாகனத்துல போறவங்க ரொம்ப மெதுவா போங்க. அது போக டாஸ்மாக் கடையில இன்னைக்கு வருமானம் வர காரணம் அதிகம் யாரு தெரியுமா? நம்ம ஆசாரி சமுதாயம் தான். 6 மணிக்கு மேல ஆசாரிங்க இருப்பான், ஒயின்ஸ்டாப்லதான் இருப்பான். கண்டிப்பா நடக்குமா இல்லையா? இதான் நடக்கு, இதை மாத்தி அவங்க தாத்தா உங்களுக்கு சேர்த்தான் சொல்றேன், நான் உங்க சேரம் தான் சொல்றேன், சரியா? தயவு செஞ்சு அதெல்லாம் குறைங்க. நம்ம குடும்பத்தில் உள்ள அம்மா அப்பாவை நம்ம கவனிக்கணும். நம்ம தெருவில் உள்ள பசங்களை நல்ல வழிநடத்தக்கூடிய பையங்களை நீங்க தேர்ந்தெடுத்து வழிநடத்துங்க. தேவையில்லாம எந்த ஒரு அமைப்பு கூப்பிட்டாங்களோ, அங்க போனாங்களோ, இங்க போனாங்களோ போவாதீங்க. நம்மளுக்கு முழுக்க முழுக்க ஒற்றுமை மட்டும்தான் தேவை. இந்த ஜெயந்தி விழா முடிஞ்சது, இன்னும் இதுக்கு பிறகு ராஜாவோட ஆட்டமே இருக்கு. எல்லா மாவட்டத்துக்கும் இறங்கி ஏன்னா நீங்க தூங்குறது போதும். நம்ம அப்பா மாதிரி தாத்தா மாதிரி தூங்கிட்டாங்க, இனிமே நான் உங்களை தூங்கிட மாட்டேன். உங்களை தூங்க விட்டா நான் அண்ணன் கிடையாது. வாங்க, என்ன வந்தாலும் பாத்துக்கலாம். நம்மளுக்கு நம்ம சமுதாயம் பாதுகாக்க வேண்டும், நம்ம பெண்களையும் பாதுகாக்க வேண்டும். போற இடத்துல இப்ப ஒரு இடத்துல போன அப்படின்னா அசால்ட்டா நம்ம வீட்டு பிள்ளைங்களை கேள்வி பண்ணிருக்காங்க. கேட்கறதுக்கு ஒரு ஆள் கிடையாது, எல்லாம் இருக்காங்க, ஆனா யாரும் வரமாட்டாங்க. இப்போ ரீசெண்டா நடந்திருக்கு, நம்ம பேரூர்ல நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒரு 3 குழந்தைங்க இறந்தாங்க. இதே தென் மாவட்டத்துல அவ்வளவு அமைப்பு அவ்வளவு கட்சி இயக்கம் எல்லாம் இருக்கு, ஒரு பயமே கேட்கறான் எதுக்கு? அவன் வீட்டுல இருந்தா போய் கேட்பான்ல, வருவானு வீடியோ போடுவாங்க, போட்டோ எடுப்பாங்க, ஸ்டேட்டஸ் போடுவாங்க, வாட்ஸ்அப்ல பார்ப்பாங்க, போவாங்க. ஆனா அவங்க வீட்டுல இருந்த அந்த 3 குழந்தைங்க நம்ம குடும்பத்தில் உள்ள குழந்தைங்க மாதிரி நினைக்கணும். அப்படி நீங்க என்னைக்கு நினைக்கீங்களோ நீங்க அண்ணன் வழிக்கு நீங்க வரலாம், நான் வழி நடத்த தயாரா இருக்கேன். நீங்க எதையா இருக்கீங்களா? ஒவ்வொரு வீட்டுல நடக்கிற பிரச்சனை யாரு நடந்த மாதிரி இருக்கணும், நம்மளுக்கு நடந்த மாதிரி இருக்கணும், அடுத்தவங்க நடந்த மாதிரி நீங்க போனீங்க அப்படின்னா நாளைக்கு உங்க கூட வரவன் அப்படிதான் நினைப்போம். அதனால நம்ம எல்லாம் ஒற்றுமையா செயல்படும். இன்னும் நம்ம சமுதாயத்துக்கு நிறைய ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் எல்லாம் வச்சிருக்கோம். நம்ம தாத்தாவோட சிலை இருக்கு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய நம்ம ப்ரோக்ராம் எல்லாம் வச்சிருக்கோம். எல்லா மாவட்டத்தோட இளைஞர்களும் தைரியமா எங்க போறேன்னு கேட்டா கம்மாள் கோட்டையில கோயில் திருவிழாவுக்கு போறேன்னு சொல்லுங்க. எதை கண்டு யோசிக்காதீங்க. நம்மளுக்கு காவல்துறை அதிகாரிகள் நல்லா நம்ம ஒத்துழைப்பு கொடுத்தா நம்ம சமுதாயத்தை நல்லா மதிப்பாங்க. ஒரு இடத்துல நம்ம எங்கேயும் பிரச்சனை பண்ணாம ஆசாரி வீட்டு சமுதாயமா எப்ப ஒரு பிரச்சனை பண்ண மாட்டாங்கப்பா. அவங்க மாட்டுக்கு வருவாங்க, வேலை பார்ப்பாங்க, அவங்க சோழி விட்டு போவாங்க, அத மாதிரிதான் இருக்கணும். தேவையில்லாம போய் ஏகப்பட்ட பிரச்சனை மாட்டிக்கிட்டு
தயவு செஞ்சு உங்க வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க. இனிமே வருங்காலத்துல ரொம்ப சார்பாருங்க, எந்த பிரச்சனை எதுனாலும் சொல்லுங்க, பாக்குறதுக்கு அண்ணா நான் தயாரா இருக்கேன். அவங்க கூட பிறந்த மாதிரி சொல்றேன், அடுத்தவன்ட்ட போய் எதையோ சொல்லி இன்னொருத்த சொல்றான் அவன் சொல்றான்னு கேட்டீங்க, உங்க வாழ்க்கை சீரழிஞ்சு போகும். ஏன்னா ஒவ்வொரு சமயத்திலும் நடக்கக்கூடிய நான் சொல்றேன். அதனால கரெக்டா நீங்க இருங்க, எந்த பிரச்சனை எதுனாலும் சரி, நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கோ பசங்களுக்கோ இல்ல பெரியார்களுக்கோ எந்த பிரச்சனாலும் தயங்காம நீங்க சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம். நன்றி, வணக்கம்.